வணக்கம் தமிழ் சொந்தங்களே, வெல்கம் டு ரிச்சஸ் கபூசே சமையல். நாம இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போறோம் அப்படின்னு நான் ஒரு க்ளூ கொடுக்கறேன். தித்திப்பு காரம், தித்திப்பு காரம், இந்த ஆடோட சாங் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சோ இந்த சாங்ல வரது மாதிரி தான் நாம இன்னைக்கு ஸ்வீட்டாவும் ஸ்பைசியாவும் ஒன்னு இல்ல ரெண்டு டிஷ் பார்க்க போறோம். சோ அது எப்படி பண்ணணும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் டிஷ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அவல் பால் பொங்கல். இது செய்ய தேவையான பொருட்கள்: அவல் ஒரு கப், சாம அரிசி ஒரு கப், பால் ஒரு கப், தேங்காய் துருவல் ஒரு அரை கப், நாட்டு சர்க்கரை ஒரு கப், நெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் 5, காஞ்ச திராட்சை முந்திரி தேவையான அளவு, உப்பு தண்ணீர் தேவையான அளவு. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இந்த சிகப்பு அவல்ல பாத்தீங்கன்னா நிறைய அயன் இருக்கு. இதுல ஃபைபர் கண்டென்ட்டும் ரொம்பவே ஜாஸ்தி. இதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கு. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கூடவே சாம இது வந்துட்டு டயபெட்டிஸை வந்துட்டு கியூர் பண்ணும், கேன்சருக்கு எதிராக ஃபைட் பண்ணும், நம்ம பாடியை வந்துட்டு டீடாக்சிஃபை பண்ணும். அதே மாதிரி நம்மளோட ஹார்ட்டோட ஹெல்த்துக்குமே இது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட், நமக்கு வேணுங்கிற அளவு முந்திரி பருப்பு திராட்சை நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய ஃபேட் கண்டென்ட், விட்டமின் கண்டென்ட் வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவே ஆரோக்கியமானது. கூடவே நான் நாட்டு சக்கரை 1 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்க 2 கப் பயன்படுத்திக்கலாம். கூடவே நான் ஒரு வாசனைக்காக நான் ஏலக்காய் பயன்படுத்தியிருக்கேன். ஸோ இதுவுமே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கூடவே தேங்காய் துருவல் நான் பயன்படுத்தியிருக்கேன். ஸோ இது ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நெய் நீங்க தேவையான அளவு பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்க அவ்வளோ யூஸ் பண்ணிக்கோங்க. பால் வந்து நான் 1 கப் பயன்படுத்துறேன். ஸோ இது பசும்பால் தான், காய்ச்சின பால் தான் நான் இதில் பயன்படுத்தியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நாம எடுத்து வச்சிருக்க அந்த அவலை தண்ணி ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற வைக்க போறோம். ஏன் இந்த மாதிரி இந்த அவலை ஊற வைக்கிறோம் அப்படின்னா, நீங்க யூஸ்ஃபுல்லா ஒயிட் கலர் அவல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ஈஸியா குக் ஆயிரும். ஏன்னா அது ரொம்பவே தின்னா இருக்கும். பட் இந்த ரெட் கலர் அவல் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்கா இருக்கும், குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதை உங்களுக்கு வேணுங்கிற அளவு தண்ணி ஆட் பண்ணி அதை கொஞ்ச நேரம் நீங்கள் ஊற விட்டீங்க அப்படின்னா, ஸோ அந்த தண்ணி எல்லாத்தையும் அது நல்லா இழுத்துக்கிட்டு நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து குக் ஆகிடும். சாப்பிடும் போதும் செம டேஸ்டாக இருக்கும். அடுத்து வானல் வச்சுட்டு வேணுங்கிற அளவு நெய் விட்டு நாம் எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு அதே மாதிரி திராட்சை இது ரெண்டுத்தையும் இதில் ஆட் பண்ணிட்டு, ஸோ இந்த நெய்யில் முந்திரி பருப்பையும் திராட்சையும் நல்லா என்ன பண்ணுங்க, ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஸோ இது கூடவே நாம துருவி வச்சிருக்க தேங்காயை ஆட் பண்ணிட்டு அதையுமே ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கணும். ஸோ இது வந்து நம்ம எல்லாத்தையும் ஒன் பாட்லேயே செய்ய போறோம். ஸோ இதை ஒன் பாட் பொங்கல்னு கூட சொல்லலாம். ஸோ முந்திரி பருப்பை உடச்சி இதில் ஆட் பண்ணால் ஈஸியாக குக் ஆகும். ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் வந்துட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. ஸோ இதில் நாம எடுத்து வச்சிருக்க சாம அரிசி ஆட் பண்ணிடலாம். இதை கொஞ்சம் நல்லா அந்த ஃப்ளேம்ல வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போதான் வந்துட்டு வேகிறப்போ அது கொஞ்சம் டைம் எடுக்காம ஈஸியாக வந்து குக் ஆகும். நெக்ஸ்ட், இதில் நம்ம ஊற வச்சிருக்க அந்த அவலையும் நம்ம இதில் சேர்த்துட்டு எடுத்து வச்சிருக்க 1 கப் பால் அதையும் நான் இதில் சேர்த்துடுறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அரிசி சேர்த்துருக்கனால தண்ணி கொஞ்சம் சேர்த்து நீங்கள் கொதிக்க விட்டீங்கன்னா அது ஈஸியாக குக் ஆகிடும். நெக்ஸ்ட், இதில் இனிப்புக்காக நான் 1 கப் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும் அப்படின்னா 2 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வெல்லம் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த ஸ்வீட் செய்கிறப்போ கொஞ்சோண்டு உப்பு சேர்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் ஏலக்காய் ஆட் பண்ணிடலாம். ஏலக்காவை எப்பவுமே லாஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அதோடய ஃப்ளேவர் முழுசாக கிடைக்கும். ஸோ இதை கிளறி இறக்குனீங்க அப்படின்னா சூடான சுவையான அவல் பால் பொங்கல் தயார். ஸோ இதை நீங்கள் ஃபெஸ்டிவல் டைம்லையோ உங்கள் வீட்டில் கெஸ்ட் யாராச்சும் வராங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் வந்துட்டு செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. ஸோ எங்கே போகிறீங்க? இன்னும் உங்களோட டிஷ் முடியல. வாங்க நம்மளோட ரெண்டாவது டிஷ்க்கு போயிடலாம். ரெண்டாவது டிஷ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பைஸியான அவல் மசாலா வடை. இந்த வடை செய்ய தேவையான பொருட்கள்: அவல் 1 கப், தேங்காய் துருவல் 1/2 கப், ரவை 1 கப், நறுக்கிய வெங்காயம் 2, நறுக்கிய இஞ்சி 2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 5, பெருங்காயத்தூள் வேணுங்கிற அளவு, கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவு, தண்ணீர் உப்பு தேவையான அளவு.
இது எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாம். சோ அந்த டிஷ்ல பண்ணது போலதான் இதுலயும் நாம எடுத்து வச்சிருக்க அந்த ஒரு கப் அவல தண்ணி ஊத்தி நல்லா என்ன பண்ணுங்க, ஊற வச்சு எடுத்துக்கோங்க. சோ அப்பதான் வடை செய்யறப்போ அது இன்னும் நல்லா வந்துட்டு சாஃப்டா உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் இதுல நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா நறுக்கி யூஸ் பண்றேன். நீங்க சின்ன வெங்காயம் இருந்தா அதையும் பயன்படுத்தலாம், டேஸ்ட் நல்லா இருக்கும். இது கூடவே கிறிஸ்பினஸ்க்காக நான் என்ன பண்றேன்னா ஒரு கப் ரவை பயன்படுத்தியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இதில் காரத்துக்காக நான் 5 பச்சை மிளகாய் பயன்படுத்துகிறேன். ஸோ இது வந்து ரொம்பவே ஸ்பைஸியான ஒரு வடையாக இருக்கும். கூடவே அடிஷ்னல் டேஸ்ட்டுக்காக நான் அந்த துருவின தேங்காவை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு இஞ்சி நான் வந்து கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இஞ்சி சேர்க்குறப்போ இந்த வடையோட டேஸ்ட்டு வந்து ஒரு வித்தியாசமான ஃபீலில் இருக்கும். கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லி சாப் பண்ணது தேவையான அளவு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தேங்காவை ஜார்ல சேர்த்துட்டு நல்லா பொடிசா அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஊற வச்சிருக்க அந்த அவல ஒரு பவுல்ல சேர்த்துட்டு உங்க கையால என்ன பண்ணுங்க, நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த அவல் வந்து அந்த தண்ணியில நல்லா ஊறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க க்ரஷ் பண்றப்போ நல்லா சாஃப்டா உங்களுக்கு இருக்கும். இதுல நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரு கப் ரவைய இதுல நான் சேர்க்க போறேன். ஸோ ரவையை சேர்த்துட்டு அதையுமே நல்லா என்ன பண்ணுங்க, அந்த அவல் கூட ஒன்று செய்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நாம் சாப் பண்ணி வச்சிருக்க ஆனியன்ஸையும் அதில் சேர்த்துடலாம். ஸோ அதையும் அந்த ரவை அவல் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நாம் துருவி வச்சிருக்க தேங்காய் அதை இதில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ தேங்காய் வந்து இந்த வடையோட டேஸ்ட்டையே வேறு லெவலுக்கு கொண்டு போயிடும். இதில் நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க அந்த ஜிஞ்சர் அதையுமே நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா என்ன பண்ணுங்க, மிக்ஸ் பண்ணிட்டு கொத்தமல்லி கொஞ்சம் அதே மாதிரி சாப் பண்ண கருவேப்பிலை கொஞ்சம் இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு காரத்துக்கு 5 பச்சை மிளகாயை நான் இதில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே வேணுங்கிற அளவு உப்பும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்தாச்சு, இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நாம் இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஸோ தண்ணி நீங்கள் நிறையா சேர்த்துடாதீங்க, தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கையில் பிடிச்சு பாருங்கள், வடை போடுற பதத்தில் இருக்குது அப்படின்னா ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி அதை நம்ம வடை மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், குட்டி குட்டி பால்ஸாகவே உருட்டி வச்சுருங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு போடுற வடை சீக்கிரமாக குக் ஆயிரும், நெக்ஸ்ட் அப்படி போட்டுட்டே இருக்கிறது வந்துட்டு ஸோ ஈவனாக குக் ஆகாதுங்கிறனால நீங்கள் எல்லாத்தையும் ஒரு பால்ஸாக உருட்டி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் டக்கு டக்குன்னு அந்த வடையை தட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். அடுத்து வாணல் வச்சுட்டு அதில் வேணுங்கிற அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் உருண்டைகளாக உருட்டி வச்சிருக்க அந்த வடையை நாம் இப்படி ஃப்ளாட்டாக தட்டி இதில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம். உங்களால் கைகளில் தட்ட வரல அப்படின்னா வாழை இலை அப்படி இல்லைனா பிளாஸ்டிக் பேப்பர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நார்மல் வடை மாதிரி இல்லாமல் அவலில் பண்ணுறனால இது குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ ஒரு பக்கம் நல்லா ப்ரௌனிஷாக குக் ஆன உடனே இன்னொரு பக்கமும் நல்லா ப்ரௌனிஷாக குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இது சூப்பராக வரும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் பொறிச்சு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட அவல் மசாலா வடை தயார். இதை நீங்கள் ஃபெஸ்டிவல் டைம்லையும் செய்யலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். உங்களோட குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. அவங்க சாப்பிட்டுட்டு என்ன கமெண்ட் சொன்னாங்கன்றத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்றும் இணைந்திருங்கள் அன்புடன்.